ஹாய் ஹலோ, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஸ்பீடாக சூப்பரான பொட்டேட்டோ ரோல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா, கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எள் ஆட் பண்ணிக்கோங்க. எள் இல்லைனா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பினைஞ்சுக்கோங்க மாவை. இந்த ஸ்டேஜில் வரும், மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையானதை பார்க்கலாம். ரெண்டு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க வாசத்திற்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆயில் நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்காக. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவை வந்து இப்போ சப்பாத்தி மாவு, சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ஒட்டாமத்துக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கூட வச்சுக்கலாம். அந்த பால்ஸை வந்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறத எடுத்து. இது ஒன்றும் இல்லை, மைதா மாவு வந்து மைதா மாவும் தண்ணியும் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டு மாதிரி. எதுக்குன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, அது நல்லா ஒட்டிக்கும். அடுத்த ரோல் செய்யலாம். அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க, அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிட்டு அந்த பேஸ் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த ரோலை ஒவ்வொன்றா போடுங்க. இது வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹையில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக வந்துடும். இருக்கிறதுலே பொட்டேட்டோவில் தான் பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பனானாவை விட விட்டமின் B6 இருக்குது, அதனால் சாப்பிடுங்க. கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பொட்டேட்டோ ரோல். சுவையான பொட்டேட்டோ ரோல் ரெடி.